வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோ நம்ம இதை பத்தி பேச போறோம். சில ஆல் காயின்ஸ் பத்தி பேச போறோம், கூடவே பிட்காயின் பத்தி அனலைஸ் ப்ரெடிக்ஷன் பண்ண போறோம். சலாசம் இந்த வீடியோ மூலமா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பார்த்து மேக்டெக் தமிழ், நீங்க வந்து நோடுறமான கிளிக் பேட் பண்ண விட்டேன். இப்ப வாங்க வீடுக்குள்ள போலாம். நண்பர்களே, நீங்க நம்ம சேனல் மோதல பாக்குறீங்கன்னா மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பிரஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தள்ளி விடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோ சொல்லலாம். முதல்ல வந்துடும் வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேனல் உங்களுக்கு ஏதாவது ஒரு நாலேஜ் அனாலிசிஸ் பண்ணுறது இல்லை, ஏதாவது ஒரு பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பண்ண தட்டி விடுங்க. அது தட்டுதார நம்மளோட மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா எப்போவுமே 100x இருக்கு. ஸோ மறக்காம அந்த லைக் பண்ணனை தட்டி விடுங்க. சொன்னால் இந்த டாபிக்ல போகலாம். ஸோ டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். ஸோ விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி ஈத் முபாரக். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதல் ஆல்காயின் எதுன்னு கேட்டிங்கன்னா, சில பேரே இல்லை நிறையா பேருனே சொல்லலாம். ஸோ பால்காடாட் பற்றி அப்டேட் கொடுங்க ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டுகிட்டு இருந்தீங்க. ஸோ பால்காடாட் பார்த்தீங்கன்னா, அதாவது டாட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் விட சமயத்தில் $15.17 இருக்கு, கிட்டத்தட்ட ஒரு 1200 ரூபா, ஓகேங்களா. ஸோ பால்காடாட்டோட ஒன் டே சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு பேரிஷ் ஃப்ளாக் வந்து கிரியேட் ஆகுது இல்லைங்களா. ஸோ ஒரு ஒரு வீடியோவில் வந்து அப்டேட் பண்ணிட்ட பால்காடாட் பற்றி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த பேரிஷ் ஃப்ளாக் வந்து ப்ளே அவுட் ஆனது. ஸோ இப்போ அந்த பேரிஷ் ஃப்ளாக் ஆகிட்டு இம்பார்ட்டன் சப்போர்ட் கிட்ட வந்துட்டு இருக்குன்னு சொன்னால், ஸோ $14 கிட்ட ஒரு சப்போர்ட் இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட் கிட்ட வந்து பவுன்ஸ் ஆகுதா, அது வந்து பொறுத்திருந்தால் பார்க்கணும். அது வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக பிட்காயின் மேலே தான் பொறுத்திருக்கு. ஸோ ஆல்காயின்ஸோட பேட்டர்ன்ஸ் வந்து புல்லிஷாக இருந்தாலுமே பிட்காயினோட பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுறதா அது வந்து மூவ் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு டைம் பார்த்தீங்கன்னா பிட்காயினோட அப் ட்ரெண்ட் இருக்கும்போது, இல்லை பிட்காயினுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆல்காயின்ஸ் வந்து எந்தெந்த ஆல்காயின்ஸ் வந்து ஒரு புல்லிஷான பேட்டர்ன் காட்டிட்டு இருக்கோ பம்ப் ஆகும். பட் இப்போ இந்த டவுன் ட்ரெண்டில் இருக்கிற பிட்காயின், ஸோ அந்த டவுன் ட்ரெண்டை பிட்காயினோட மூவ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணி இந்த ஆல்காயின்ஸ் மூவ் ஆனாக்க கண்டிப்பாக இன்னும் டம்ப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ இருக்கிற ஒரு இம்பார்ட்டன் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஒரு வேல்யூல இருக்கு. சோ அதோட அப்டேட்ஸ் என்ன ப்ரோ அப்படிን கேக்கும்போது, இப்போ பாத்தீங்கன்னா ஏப் காயின் வந்து நிறைய இடத்துல as a payment அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லலாம். சோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா 버거 வாங்கி இருக்காரு ஏப் காயின் கொடுத்து, அப்புறம் சில கம்பெனிஸ் பாத்தீங்கன்னா ஏப் காயின as a payment அக்செப்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதே மாதிரி தான் ஓபன்சி உங்களுக்கு தெரியும், இட்ஸ் a NFT பிளாட்ஃபார்ம் இல்லீங்களா. சோ NFT வாங்க கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம். சோ அவங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஏப் காயின் as a payment அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது நீங்க ஏப் காயினை கொடுத்து இப்போ ஃபர்ஸ்ட் அங்க பாத்தீங்கன்னா வெறும் எத்தீரியம் கொடுத்தா நீங்க NFT வாங்க முடியும். பட் இப்போ பாத்தீங்கன்னா ஏப் காயின் யாரோ ஹோல்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ஏப் காயினை வந்து அந்த பிளாட்ஃபார்மில் கொடுத்து NFT வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி பாலிகான் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து பண்ணியிருக்காங்க ஏப் காயின். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது 19,000+ டி ஆப்ஸ் அண்ட் கேம்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஏப் காயின் வந்து அவைலபிளாக இருக்குது பாலிகானில் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கொலாபரேஷன்ஸ் எல்லாம் இப்படி வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் இப்போ பாலிகான் வந்து அடாப்ட் பண்ணிட்டு இருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து சொலானா பண்ணுவாங்களா இல்லை பால்கோடாட் பண்ணுவாங்களா இல்லை கார்டானோ பண்ணுவாங்களா பொறுத்து இருந்து பார்க்கலாம். கண்டிப்பாக ஏதாவது அப்டேட் சொன்னால் நான் அப்டேட் பண்ணி சொல்லலாம் ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ ஏப் காயின் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் ஏப் காயினோட டீடைல் வீடியோ போடும்போது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி இருந்தது, இது பார்த்தீங்கன்னா வெறும் NFT ஹோல்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரிவார்டாக தராங்க அவ்வளோதான். அதோட சப்ளை கூட பார்த்தீங்கன்னா ஒரு 6 மந்த்ஸ் இல்லை 3 மந்த்ஸ் பார்த்தீங்கன்னா அன்லாக் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. பட் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து யூஸ் கேஸ் வந்துருக்கு. ஸோ ஆஸ் அ பேமெண்ட்டாக வந்து கம்பெனிஸ் எல்லாம் அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஆஸ் அ பேமெண்ட் அக்செப்ட் பண்ணும்போது நம்மகிட்ட ஏப் காயின் இருக்கிறது வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம்னு சொல்லலாம். ஸோ அதால் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு கேள்வி இருக்கும், ப்ரோ இதை எங்கே வாங்கலாம் எந்த டைமில் வாங்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, இப்போ நான் வீடியோ சமயத்தில் பார்த்தீங்கன்னா $15.45 கிட்டத்தட்ட ஒரு 1250 ரூபாய் கிட்டன்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஸோ இப்போ நீங்கள் வாங்குறது வேணா, ஏன்னா ஏப்காயின் வந்து ஒரு டபுள் டாப் கிரியேட் ஆகிட்டு டம்ப் ஆயிருக்கு இல்லைங்களா. ஸோ இப்போது ஒரு பேரிஷ் ஃப்ளாக் கூட தெரிய வருது அதில். ஸோ பேர் ஃப்ளாக் வந்து ப்ளே அவுட் ஆனால் கண்டிப்பாக இந்த ஒரு ரீசன், அதாவது $12 to $12.7, ஸோ இந்த ஒரு ரீசன் ரீஜனுக்கு வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அங்கே வந்து நீங்கள் வேணா டிசிஎல் ஆர்சியை பண்ணி வாங்கிக்கலாம் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் எது கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது அந்த 54-hourly மூவிங் ஆவரேஜ்னு சொல்லலாம். ஸோ அதுதான் ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக கொடுத்துட்டு ஏப் காயினுக்கு. இப்போ வேணாலும் நீங்கள் வந்து அந்த 50 மூவிங் ஆவரேஜ் தாண்டது பார்த்தீங்களா, ஸோ அப்போ வந்து ஒரு சின்ன ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்து எக்ஸிட் ஆகிடலாம்னு சொல்லலாம்.
அடுத்த டோக்கன் எதுன்னு கேட்டீங்கன்னா ஷிப் நோபி. ஸோ ஷின்ஜா, ஓகே, ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் வந்திருக்கு, அது தந்துடலாமே அப்படிதான் யோசிச்சு, அதனால தான் இந்த ஒரு அப்டேட்டுன்னு சொன்னால். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் பதட்டி இருந்தோம், இப்படி வந்து பிட் மார்ட்டில் ஷின்ஜாவை தூக்கிட்டாங்க, அது வந்து போயிடுச்சு, டீலிஸ்ட் பண்ணிட்டாங்களா ப்ரோ, அப்புறமா என்ன சொல்கிறது, நம்மளோட போர்ட்ஃபோலியோ வந்து காணமாயிடுச்சு ப்ரோ, அப்படியே காலி ஆகி போச்சா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு வந்து டீட்டெயிலான ஒரு வீடியோவே நான் என்னை வந்து அப்போவே வந்து நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன். இப்படி பிட் மார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டெசிமல் சேஞ்சஸ் பண்ணுறதுக்காக தான் இது மாதிரி ஸ்டாப் சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க, தவிர டீலிஸ்ட் பண்ணல அப்படின்னு வந்து போட்டிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அந்த வீடியோ நான் பார்க்கலன்னா மறக்காம ஐ பட்டனில் கொடுத்துருப்பேன், கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ அது ஆயிட்டுமே ஒரு ரெண்டு நாளோ ஒரு நாள் முன்னாடி வந்து, இல்லை ஒரு நாள் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, இப்படி மே 3rd அப்புறமா மே 4th பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக மறுபடியும் அந்த சர்வீஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிடுவோம் ஷின்ஜாக் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ மே 3rd பார்த்தீங்கன்னா டெபாசிட் வந்து எனேபிள் ஆகிடும், மே 4th பார்த்தீங்கன்னா விட்ராவல் வந்து எனேபிள் ஆகிடும் ஷின்ஜாக்னு போட்டிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ பார்த்தீங்கன்னா பிட் மார்ட்டில் வந்து ட்ரேடிங்க்கு ஷின்ஜா அவைலபிளாக இருக்குது. ஸோ நான் நினைக்கிறேன் உங்களோட போர்ட்ஃபோலியோஸில் கூட பார்த்தீங்கன்னா திரும்பி வந்துட்டு இருக்கோம்னு சொன்னால் ஷின்ஜா. ஸோ வந்திருந்தால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சில ப்ராஜெக்ட்ஸ், அப்புறமா அவங்களோட டோஜஸ் ஆப் வந்து கூடிய சிக்மெண்ட் லான்ச் ஆக போகுது அப்படின்னு போட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டெவலப்மெண்ட்ஸ் வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட்ஸ் என்னென்ன இருக்கும், வீக்லி அப்டேட்ஸ் நான் தந்துட்டே இருக்கு இல்லையா, அதை வந்து தந்துட்டே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு சின்ன அப்டேட் தான் சொல்லலாம் ஷின்ஜா பற்றி. ஸோ எல்லோரும் பதட்டு இருப்பீங்க, இல்லை ஒரு வரிசில் இருப்பீங்க, யூ ஷின்ஜா போயிடுச்சு, என்னோட ஷின்ஜா போயிடுச்சு, ஸோ தப்பு பண்ணிட்டேன்னு அப்படின்ட்டு. பட் யார் யார் பிட் மார்ட் யூசர்ஸ் இருக்கீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஷின்ஜா வந்து திரும்பி கெச்சிருக்கும், உங்களோட போர்ட்ஃபோலியோஸில் வந்து வாபஸ் வந்துருக்கும், அண்ட் அவைலபிள் ஃபார் ட்ரேடிங்கில் இருக்கும் அப்படி தான் எனக்கு தோணுது. பட் அப்படி இருந்தாக கண்டிப்பாக நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. அதான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிட்காயின் பற்றி பேசணும் ஓகேங்களா. ஸோ பிட்காயின் ஆகிய சமயத்தில் $38,500 கிட்டத்தட்ட 2,953,000 சொல்லலாம். ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா 1 hour சார்ட்ல மட்டும் ஒரு ஒரு புதுவான பேட்டர்ன் வந்து கிரியேட் பண்ணியிருக்குன்னு சொன்னால். ஸோ அது எதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் பேட்டர்ன் வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் வந்து ப்ரெடிக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது, அது வந்து மேலே கூட பிரேக் அவுட் ஆகலாம், இல்லை கீழே கூட பிரேக் டவுன் ஆகலாம். ஸோ மேலே பிரேக் அவுட் ஆனாக்கா ஒரு ரீடெஸ்ட் எடுத்து மறுபடியும் பம்ப் ஆகிறது நிறையா வாய்ப்பு இருக்குது, அப்படின்னு வந்து பிரேக் டவுன் ஆனால் மறுபடியும் ரீடெஸ்ட் எடுத்து பிரேக் டவுன் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கல் இஸ் டைப் ஆஃப் ட்ரையாங்கல் விச் கான் பி ப்ரெடிக்டட் ஈஸிலின்னு சொல்லலாம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து, அதான் சொன்ன அப்பர் ட்ரையாங்கல் ஆஃப் த அப்பர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த ட்ரையாங்கல், அப்புறமா சப்போர்ட் பார்த்தீங்கன்னா லோவர் ட்ரெண்ட் லைன் ஆஃப் த ட்ரையாங்கல்னு சொல்லலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 4 hour சார்ட்டில் பார்க்கும்போது ஒரு ஃபாலிங் வெஜ்லேயே போயிட்டு இருக்கு பிட்காயின், அந்த வெஜ் கூட பிரேக் அவுட் கூட பண்ணல, பிரேக் டவுன் கூட பண்ணல, அதுலேயே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்பர் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு, டவுன் ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு சப்போர்ட் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு அப்பர் ட்ரெண்ட் லைன் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 39,000 கிட்ட இருக்கு. ஸோ நேற்று கூட அங்கே வந்தது, அது ஐட்டுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் டம்ப் ஆனது. ஸோ நேற்று சொல்லியிருந்தேன் இப்படி வந்து கண்டிப்பாக சின்ன ஒரு 39,000 அது ஒரு மேக்ஸிமம் போயிட்டு மறுபடியும் டம்ப் ஆகலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரிஜெக்ஷன் வந்திருக்கு. ஸோ நம்ம நண்பர்கள் பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ப்ராஃபிட்ஸ் பார்த்துருக்காங்க ஷார்ட் பண்ணின்னு சொல்லலாம். ஸோ நீங்களும் அதில் ஒருத்தராக இருந்தீங்களா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறமா சப்போர்ட் இப்போதுக்கு பார்த்தீங்கன்னா $37,400 டு $37,600. ஸோ அதுதான் இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷான டைவர்ஜன்ஸ் கூட தெரிய வருது 4 hour சார்ட்டில். ஸோ இந்த புல்லிஷ் டைவர்ஜன்ஸ் ப்ளே அவுட் ஆகுமா, அது வந்து எது மேலே பொறுத்திருக்கு அப்படின்னு கேட்கும்போது நான் வந்து அது கடைசி சொல்கிறேன். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்டில் ஒன்றும் டிஃப்ரென்ஸே தெரியல, அது ஒரு சேனலில் மூவ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்டி. ஸோ மேக்டி வந்து பார்க்கும்போது 1 hour ஆகட்டும், 4 hour ஆகட்டும், அப்புறமா 1 day சார்ட் ஆகட்டும், ஸோ 4 hourல அவ்வளோ ஒரு சேஞ்சஸ் தெரில. 1 hour பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ தான் ஒரு கோல்டன் ப்ராஸ் ஆயிருக்கு, ஒரு சின்ன பம்ப் எடுக்கலாம் அப்படி தான் எனக்கு தோணுது. அதான் நேற்று சொன்ன மாதிரி 39,000 வரைக்கும். அப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 day சார்ட். ஸோ 1 day சார்ட்டில் நேற்று மறுபடியும் அந்த கோல்டன் க்ராஸ் ஆகிட்டு இருந்தது, அதே மாதிரி டம்ப் பண்ணிட்டாங்க, அப்படியே டிவியேட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதே மாதிரி கோல்டன் க்ராஸ் ஆகிட்டு இருக்கு, மறுபடியும் டிவியேட் ஆகுமா இல்லை அப்படியே கோல்டன் க்ராஸ் ஆகிடுமா, அது எது மேலே பொறுத்து இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ரெண்டு விஷயங்கள் வந்து ஒரே நியூஸ் மேலே பொறுத்து இருக்குன்னு சொல்லலாம். எதுன்னு கேட்டிங்கன்னா ஃபெட்டோட மீட்டிங், அதாவது FOMC மீட்டிங் சொல்லலாம். ஸோ அந்த மீட்டிங் வந்து 3rd and 4th வந்து நடக்க போகுது. ஸோ நம்ம இந்தியன் டைமில் பார்க்கும்போது அது பார்த்திங்கன்னா ஒரு மத்தியராத்திரி 1:30 இல்லைனா 12:30 வந்து நடக்கும். பட் அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து ரிலீஸ் ஆகிடும் இல்லைங்களா. ஸோ அந்த டைம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக மேனிப்புலேஷன் வந்து வேறு லெவலாக இருக்க போகுது. ஸோ செம்மியா பம்ப் ஆகும், அதே மாதிரி செம்மியாக டம்ப் ஆகும், அது வந்து ஸ்டாக்ஸ் மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட்டில் கூட இருக்குது. ஸோ கிரிப்டோ மார்க்கெட் இன்டைரக்ட்லி ரிலேட்ஸ் த ஸ்டாக் மார்க்கெட்னு சொல்லலாம். ஸோ அதால் ஸ்டாக் மார்க்கெட் மேலே கொஞ்சம் கன்வைங்க. ஸோ அது வந்து பம்ப் ஆக ஆரம்பிச்சுன்னா கிரிப்டோ மார்க்கெட்டும் பம்ப் ஆகும், அது டம்ப் ஆனாக கிரிப்டோ மார்க்கெட்டும் டம்ப் ஆகும்னு சொன்னால். ஸோ மோஸ்ட்லி ஆஃப்டர் 8:00 கண்டிப்பாக நம்ம வந்து மேனிப்புலேஷன் எதிர்பார்க்கலாம், பெரிய மேனிப்புலேஷன்ஸ். அந்த ப்ரெஸ் ரிலீஸ் டைம் பார்த்தீங்கன்னா இன்னும் பெரிய மேனிப்புலேஷன்ஸ் எதிர்பார்க்கலாம். பட் ஃபெட்டு ஒரு டிசிஷன் எடுக்குது, இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து பை 0.5 பேஸ் பாயிண்ட்ஸ் ஹைக் பண்ணுறாங்களா இல்லை
பை 0.25 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஹைக் பண்ணுறாங்களா இல்லை 0.75 பேஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஹைக் பண்ணுறாங்களா, அது கூட நிறையா பேர் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, சஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க சொன்னால். ஸோ அது எப்படி பண்ண போகிறாங்க அது வந்து பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி அபவ் 0.5 பேஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாக்கா ஸ்டாக் மார்க்கெட் கூட அடி வாங்கும், கிரிப்டோ மார்க்கெட் கூட சேர்ந்து அடி வாங்கும், நம்ம வந்து 35 கீழே கூட போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு வந்து ஒரு ரிஃபர்ஸ் ஆன நியூஸ், அதாவது நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்னும் கம்மி பண்ண போகிறோம், ஹைக்கு இல்லை பண்ணவே மாட்டோம் இந்த மாதம், நெக்ஸ்ட் அடுத்த மாதம் பார்த்துக்கலாம் அப்படின்னு வந்து சொன்னாக்கா அது வந்து 40,000 மேலே போகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் சொல்லலாம். பட் உங்களோட ஆன்சர் ப்ரெடிக்ஷன் என்ன சொல்லுது, ஃபெட் என்ன சொல்ல போகிறாங்க அதை வந்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதான் நமக்கு இந்த வீடியோ முடிக்கிற சொல்லிட்டு இதுதான் அந்த சில ஆல் காயின்ஸ் பற்றி ரிக்வஸ்ட் ஆல் காயின்ஸ் பற்றி சொல்லிட்டு அப்புறமா பிட்காயின் பேசிட்டோம். ஸோ வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் தருவிடுங்க, அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் முதல்ல அவசியம் நம்மளோட மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கூட ஜாயின் பண்ணிக்கலாம், அங்கே கூட இந்த மாதிரி விஷயங்கள் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோ பிரச்சனை மேக்ஸ் சைனிங் ஆஃப், நீங்கள் நல்லா இருங்க பாதுகாப்பாக இருங்க, நன்றி வணக்கம்.